வெல்கம் டு சர்சு சமையல். இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சு. வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்தாச்சுங்க. பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டினது மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இது ஒரு வதக்கு வதக்கிடலாம். தேவையான அளவு காரத்துக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதையும் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சுருக்க கத்திரிக்காயை இதோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டுட்டு அடிக்கடி நம்ம வந்து இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாங்க. இடையில அப்பப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கணும். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் கூட தண்ணியே தெளிக்கலைங்க. நீங்கள் வேணுமானா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். நான் வந்து அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சே தான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட கம கம கத்திரிக்காய் பொரியல் ரெடிங்க. ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாங்க. இந்த பொரியல் பருப்பு சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.